வந்தால் உடையும் தோடா. சென்னை ஆவடி அருகே உள்ள ஆலில் முகமது சாலை பொறியியல் கல்லூரியில் 12வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக அமைச்சர்கள் ஜெயக்குமார், மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரத்தில் அரசு திறந்த மனதோடு செயல்படுவதாலே குற்றம் யார் செய்தாலும் குற்றத்திற்குரிய தண்டனை கொடுக்கப்படுவது மட்டுமல்லாமல் உரிய சட்ட நடவடிக்கையும் எடுத்து வருகிறது எனவும், விசாரணை முடிவில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எந்த பாரபட்சமும் இல்லாமல் குற்றம் செய்தவர் ஆண்டவனாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இப்போ அரசு பொறுத்தவரையில் வந்து ஒரு திறந்த மனதோடு இருப்பதன் காரணமாகத்தான் வந்து குற்றங்கள் வந்து யார் செய்தாலும் அந்த குற்றங்களுக்குரிய தண்டனை வந்து கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் உரிய வகையில் வந்து சட்ட நடவடிக்கையும் எடுத்தது. எனவே இதில் வந்து எந்தவித ஒரு பாரபட்சம் இல்லாமல் சட்டத்தில் என்ன வழிமுறை இருக்கோ அந்த வழிமுறைப்படி நிச்சயமாக வந்து சட்டத்திற்கு புறம்பானவர்கள், இது போன்ற முறைகளில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வந்து அரசின் செயல்பாடு. புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அரசு அனைத்து பணிகளையும் செய்து வரும் நிலையில் துணைநிலை ஆளுநர் போடும் உத்தரவுகளை அதிகாரிகள் பின்பற்றவில்லை என்றால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சமூக வலைதளங்களில் துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருப்பது அதிகாரிகளை மிரட்டும் தோணியில் உள்ளதாகவும், துணைநிலை ஆளுநர் தன்னிச்சையாக எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் அதிகாரிகள் பின்பற்ற தேவையில்லை என்றும் உத்தரவு போடும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என கூறினார். அன்றாட அரசின் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டிய கடமை பொறுப்பு அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் உண்டு. துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதிகாரிகளை மிரட்டுவதாக பேசியிருக்கிறார், மிரட்டுகின்ற முறையிலே பேசியிருக்கிறார். துணைநிலை ஆளுநருக்கு எந்த ஒரு கருத்து இருந்தாலும் நிர்வாகம் சம்பந்தமாக அவர் தன்னுடைய கருத்துக்களை சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு அனுப்ப வேண்டும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பாத்திமா ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டார். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, எங்களுடைய தனி மாநில கோரிக்கைக்கு முக்கியமான காரணம் புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்திய அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நிதி முறையாக கிடைப்பதில்லை எனவும், மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்வாழ்வு திட்டங்களை முடக்குகின்ற வகையில் மோடி தலைமையிலான மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவும், புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருப்பதாலேவோ என்னவோ இதுபோன்ற வேலைகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும், இதையெல்லாம் முறியடித்து மக்கள் நல திட்டங்களை படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி ஊராட்சி ஒன்றியம் மருங்கூர் ஊராட்சி கிழக்கொள்ளையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா பன்ருட்டி கும்பகோணம் சாலை கிழக்கொள்ளை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தொழிலதிபர் மருங்கூர் வீர விஸ்வாமித்திரன் தலைமை வகித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் 1000 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பத்திரக்கோட்டையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை மருத்துவமனை மருந்தகம் புதிய கட்டிட திறப்பு விழா தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் அவர்கள் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு கால்நடை தீவனங்கள் வழங்கினார். உடன் மாவட்ட ஆட்சியர் தண்டபாணி அவர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள், அரசு அதிகாரிகள், அதிமுக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் விவசாயிகளுக்கு சபா சாகுபடிக்கு வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் மூலம் பயிர் கடனை உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிலை கடத்தல் தடுப்பு நடவடிக்கைக்கு CBIக்கு மாற்றப்பட்டதில் உள்நோக்கம் கிடையாது எனவும், இதில் பிற நாடுகள் சம்பந்தப்பட்டுள்ளதால் CBI விசாரிப்பது என கொள்கை முடிவு எடுத்துள்ளது என தெரிவித்தார். சிலைகள் பாதுகாப்பு மையம் என்பதனை மாண்பு புரட்சித்துறை MGR அவர்கள்தான் திருவாரூர் உள்ள முதன் முதலாக தொடங்கிய தலைவர், அனைத்து அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தில் உருவாக்கிய புரட்சித்துறை MGR அவர்கள். அதனால சிலைகளை பாதுகாப்பதில் அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழக அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 16ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் என பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் பேட்டியளித்துள்ளார்.
மேலும் அதில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க உள்ளனர் எனவும், இந்த போராட்டம் காவிரி தண்ணீரை சேமிப்பதற்கும் பாசனத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் பாசனத்துறை உருவாக்குவதற்கும் இந்த போராட்டம் வெற்றிகரமாக அமையும் என திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய ராசி மணலில் தமிழக அரசு உடனடியாக அணை கட்டுமான பணியை துவங்க வேண்டும். கர்நாடக அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி பாசன வடிகால்களை சீரமைப்பதற்கு பெருந்திட்டம் உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாசனத்திற்கென தனி துறையை தன்னாட்சி அதிகாரம் கொண்ட துறையை உருவாக்க வேண்டும். விவசாயிகள் நலனை முன்னிறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற 16ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடக்க இருக்கிறது. அப்போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு யார் கூட்டணிக்கு வந்தாலும் வரவேற்கிறோம் என தங்க தமிழ் செல்வன் மன்னார்குடியில் பேட்டியளித்துள்ளார். மேலும் இப்போதுள்ள சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மிகவும் பிரபலமாக உள்ளது எனவும், தேர்தல் முன்கூட்டியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும், தற்போதுள்ள உளுந்தூர்பேட்டை சாலையை மேம்படுத்தி 8 வழி சாலை அமைத்தாலே போதுமானது எனவும், 10,000 விவசாய குடும்பங்களை அழித்து சாலை போடுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்டத்திற்கு நன்மை செய்ய வேண்டுமானால் இன்னொரு மெடிக்கல் கல்லூரியையோ அல்லது அக்ரி கல்லூரி கொண்டு வாருங்கள் எனவும் தெரிவித்தார். ஏற்கனவே உளுந்தூர்பேட்டை வழியாக இருக்கிற சாலையை மேன்மைப்படுத்தி 8 வழி சாலையை மாற்றினாலே போதும். இப்ப இந்த 10,000 விவசாய நிலத்தை அழிச்சு ஒரு 10,000 குடும்பத்தை விவசாய குடும்பத்தை ரொம்ப நெருக்கி இந்த சாலை போடுறதுனால பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. இந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிச்சு அந்த மாவட்டத்துக்கு எது நன்மை செய்யணும்டா இன்னொரு மெடிக்கல் காலேஜ் கூட கொண்டு வாங்க, அக்ரி காலேஜ் கூட கொண்டு வாங்க. திருச்சி விமான நிலையத்தில் கடந்த சில மாதங்களாக வெளிநாடுகளில் இருந்து தங்கம் கடத்தி வருவது அதிகரித்து வந்த நிலையில், மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் தொடர் சோதனையால் பல கிலோ தங்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் விமான நிலைய ஊழியர்களின் துணையுடன் கடத்தி வந்தது தெரியவந்தது. சிங்கப்பூரில் இருந்து வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் வந்த 70 பயணிகளையும் அதே நேரம் சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் பலரிடமும் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பலரும் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோன்று சிபிஐ அதிகாரி தொடர் சோதனைகளுக்கு பிறகு விமான நிறுவன ஊழியர்களும் விமான நிலைய அதிகாரிகளும் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்ட 2 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கோவை பூ மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த 8 சிறுவர்கள் பேரூர் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தனர். அதன் பின் அங்குள்ள பெரிய குளத்தில் குளிப்பதற்காக இறங்கியுள்ளனர். ரஞ்சித் என்ற 14 வயது சிறுவன் குளத்தில் மூழ்கியதால் அந்த சிறுவர்கள் அருகில் இருந்தவர்களிடம் தகவல் தெரிவித்து உடனடியாக தீயணைப்பு நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து குளத்தில் மூழ்கி உயிரிழந்த 14 வயது சிறுவன் ரஞ்சித்தின் உடலை மீட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 10வது தமிழ்நாடு மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்றது. இப்போட்டியில் ஊட்டி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், சென்னை ஆகிய பகுதியைச் சேர்ந்த சுமார் 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காலை முதல் பல சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியை திரு அமன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார். மேலை நாட்டு உணவு வகைகளை சாப்பிடுவதனாலும் சிகரெட் மற்றும் மது பழக்கத்தினாலும் இந்தியாவில் மக்களிடையே தற்போது குடல் புண் நோய் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, இரத்த கசிவு போன்றவற்றை இருக்கின்றது. இதைத் தொடர்ந்து கோவையில் அதிகமாக குடல் புண்ணால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றனர். இதனிடையே பொதுமக்களுக்கு நோய்கள் வராமல் தடுப்பதற்காக லண்டன் மற்றும் ஹைதராபாத்திலிருந்து குடல் புண்ணிற்கான மருத்துவ அறிஞர்களை வரவழைத்து மருத்துவர்கள் மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் எஸ்ஜி கேஸ்ரோ மருத்துவமனை சார்பாக கருத்தரங்கு மாநாடு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு மாநாட்டில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை பெற்றனர். குடல் புண் நோய்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டிலையும், அது குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் பகுதிகளில் இந்த குடல் புண் சம்பந்தமான நோய்கள் மிக அதிகமாக காணப்படும். முன்ன இல்லாத அளவுக்கு இப்போ குடல் புண் நோய்கள் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக கோயம்புத்தூரிலும் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு டாக்டர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தரங்கு நடத்தப்படுது.